இன்னைக்கு தேங்காய் வியாபாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம். தேங்காய் வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடி சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, இல்லாட்டி நஷ்டம் வரும். முதல்ல உங்களுக்கு தேவை ஒரு டிராக்டர் ஒன்று வேணும், அப்புறம் ஒரு 4x7 இருந்தால் நல்லது, தேங்காய் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கையில் மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாயாவது நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு பணங்கள் வந்து கொடுத்து தான் தேங்காய் வாங்குறது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ தேங்காயினுடைய மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, வியாபாரம், அது என்னென்ன மாதிரியெல்லாம் தேங்காய் அப்படின்னு பார்த்துக்கணும். இதுக்கு பேர் கங்கனாறு, இதுக்கு பேர் முடிக்காய், இதுக்கு பேர் மொட்டைக்காய். இப்படி தான் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து முடிக்காயிலே இதுக்கு பேர் முடிக்காய் தான், இது பேர் முடிக்காய் தான், இதுக்கு பேர் கசங்கள். இது வந்து பாம்பே, இமாச்சல் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வாங்குவாங்க. நம்ம தமிழில் வந்து கருவட்டு காயின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த மாதிரி காய்கள் வந்து மதுரை, திருச்சி இந்த மாதிரி தேனி சந்தைகள் எல்லா இடத்துலையும் போவாங்க. இப்போ என்னென்ன அப்படின்னா, இதில் நீங்கள் தேங்காய் வியாபாரி ஆகணும் அப்படிங்கிறது 3 இடத்துல மார்க்கெட்டும் பண்ணிக்கலாம். இது டெல்லிக்கு மார்க்கெட் பண்ணலாம், இது காங்கேயத்துக்கு பண்ணிக்கலாம், இது மதுரை, திருச்சி, சென்னை இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. தேங்காய் வந்து நீங்கள் வாங்குறப்போ முழு காயை அப்படி வாங்குவீங்க. இப்படி தேங்காய் வாங்குறப்போ நீங்கள் பெரிய காயாக இருக்கு, இன்னைக்கு வந்து நடப்பு வந்து இன்னைக்கு 12 ரூபா இந்த ஜூன் மாதத்தில், அப்போ நீங்கள் 12 ரூபா கொடுத்து ஒரு பச்சைக்காய் வாங்குறப்போ எல்லா காயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது காய் சிறுசாக இருக்கும், பெருசாக இருக்கும். இதில் தலப்பு 2x அப்படின்லாம் சொல்லியிருக்கு. நீங்கள் பெரிய காயாக இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்கள, இதில் உள்ள உடச்சி பார்த்தீங்கன்னா காயினுடைய தரம் வந்து சிறுசாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸ் காய் தான் அதுக்குள்ளே வரும், இந்த மாதிரி காய் தான் அதுக்குள்ளே வரும், ஆனால் காய் சிறுசாக இருக்கும். இதே இதில் நீங்கள் மட்டை பாருங்கள், காய் சின்னதாக தான் இருக்கும், காய் வந்து உருண்டையாக நல்ல பெரிய சைஸில் இப்படி வரும், பெரிய சைஸில். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பெருசு பெருசாக காய் வாங்குறோம்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா அது நிறையா அந்த மாதிரி காய் என்ன மாதிரி இருந்தால் இது அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பழக பழக தான் சரியாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உரிச்சாச்சு, எல்லாம் தேங்காயெல்லாம் உரிக்கிறாங்க, உரித்து இதெல்லாம் காங்கேயத்துக்கு போகுது. மொட்டைக்காயின்னு இதுக்கு பேர், நான் சொன்னேன் இல்லையா மொட்டைக்காயின்னு, இது வந்து காங்கேயம் தான் போகும். இந்த மட்டைகள் வந்து நம்ம அதுக்கு தனியாக சந்தைப்படுத்திக்கணும். மட்டைகள்லாம் தனியாக ஒரு ரேட்டு போட்டு அது நீங்கள் மார்க்கெட்டில் போகும். இதில் தேங்காய் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு திடகார்த்தமான மனிதன், ஒரு 6 அடி உள்ள ஒரு திடகார்த்தமான மனிதன் அப்படின்னு ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன்னா, இப்போ என்ன உதாரணம் எடுத்துக்கலாம், அப்போ உங்களுடைய விரல் இருக்கு இல்லையா, இப்போ ஒவ்வொன்றும் 100 கிராம் கணக்கு. இப்போ இந்த என்ன வெயிட் அப்படின்னா அப்ராச்சா இந்த 4 விரல்கள், இது கண்ணில் இருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 4 விரல்கள் இந்த வரிகள் இருக்கும், 3 கண்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா எப்படி ருத்ராட்சம் மாதிரி இது 3 கண்கள் தான் வரும், அதில் கூட பல கண்கள் இருக்குது, இதில் 1, 2, 3 வரும். அப்போது ஒரு விரல் இப்படி வச்சு பார்க்குறப்போ 4 விரலுக்குள்ளே அடங்கிருச்சுன்னா அது கண்டிப்பாக 400 கிராம் இருக்கும். இதில் சின்ன காய் எடுத்து பாருங்களேன், இந்த காயெல்லாம் 200 கிராம் அப்படி தான் வரும். இந்த பாருங்கள், 2.5 விரல் கூட வராது. இந்த பாருங்கள், ஸோ நீங்கள் நல்ல விரலாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆனால் இது வாங்குறப்ப பெரிய காயில் தான் வாங்குவோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம் சந்தையில் 25 ரூபா 30 ரூபா போட்டு வாங்குறோன்னு, அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது, இன்னைக்கு 400 கிராம் ஆவரேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க தேங்காய், அப்போ 10,000 தேங்காய் நீங்கள் உரிக்கிறீங்க, 4 டன் வரும். அந்த 4 டன்னுக்கு அப்போ 2500 காய் அப்படின்னு வச்சா 400 கிராம் இன்னைக்கு மார்க்கெட்டில் 28 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா 20 காசு அந்த மாதிரி ஒரு தேங்காய்க்கு வரும். ஆனால் நம்ம 12 ரூபாய்க்கு வாங்குவோம், அதில் அந்த லாப காயின்னு சொல்லுவாங்க 5, 10, அதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் அது சரியாக வரும். நீங்கள் அதனால் இதை பார்க்குற சம்சாரிங்கெல்லாம் நினைக்க வேணாம், நம்ம 100க்கு 10 காய் 15 காய் லாபக்காய் தரோம். அந்த லாபக்காயின்றதெல்லாம் முன்னாடி இருந்ததுங்க, இப்போ அந்த லாபக்காய்க்கு சேர்த்து தான் ரேட்டு வைக்கிறாங்க இன்னைக்கு உள்ள சம்சாரிங்க. ஸோ வியாபாரிகள் நஷ்டப்படாமல் இருக்கணும்னா தேங்காயை வாங்குறதுக்கு உங்களுக்கு கற்றுக்கணும். அதுபோக சந்தைப்படுத்துதல் எப்படி, நல்ல வியாபாரிக்கு அனுப்பணும். இப்போ டெல்லிக்கு அனுப்புகிறீங்க நிறையா பேர். ரெண்டாவது, இன்றைக்கி தேங்காய் வியாபாரம் பண்ணி 100க்கு 90% வந்து அதனுடைய தொழிலை நடத்த முடியாமல் நஷ்டப்பட்டவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதை சரியாக செஞ்சு கொஞ்சம் கணக்கு பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல தொழில் தான். எல்லா பொருட்களுமே இதில் மட்டையை போய்
அங்க உடைச்சு அதுல பல மூலப்பொருட்கள் தயாரிச்சு அதுல நிறைய மார்க்கெட் பண்றாங்க. தேங்காயிலுமே நிறைய பவுடரு, இதுல சரட்டை எல்லாமே காசு தான். ஸோ எல்லாமே நல்ல தொழில் தான், நீங்கள் அதை செய்யறதை பொறுத்து இருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் தேங்காயை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தேங்காய் வியாபாரம் மிக அருமையான வியாபாரம். கொஞ்சம் நீங்கள் இந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்ல ஒரு வியாபாரம். அந்த ஆலோசனை தர்றதுக்கு நான் இன்னைக்கு ரெடியாக இருக்கேன். என்னுடைய நம்பர் ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க, எதுவும் தேவைன்னா கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.